நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Sacred Heart Shrine Egmore YouTube சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர. கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பெயரால் மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அன்னை அறிவோம் அன்பு செய்வோம் என்கிற இந்த ஒரு 21வது தொடரிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சேக்ரட் ஹார்ட் யூடியூப் சேனல் வழியாக இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தாய்மாரியளுடைய பிரசன்னம் அவருடைய பரிந்துரை என்று உங்களோடு இருப்பதாக. அப்போ அன்பவர்களே, இன்றைய நாளிலே நாம் அன்னை அறிவோம் அன்பு செய்வோம் என்ற நிகழ்ச்சியிலே அறிந்து அன்பு செய்யவிருக்கிற அன்னையின் பெயர் ஜபமாலை அன்னை என்பதாகும். அவர் லேடி ஆஃப் ரோசரி என்பதாகும். அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதமாக இருக்கிறது. ஆகவே அது நிமித்தமாக ஜபமாலை பற்றி, ஜபமாலை அன்னையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அன்பானவர்களே, இதனுடைய வரலாறு என்பது ஏறக்குறைய 3-4 அந்த நூற்றாண்டுகளிலே இருக்கிறது. அதாவது துறவர மடங்கள் ஏற்பட்ட பிறகு, துறவர ஆசிரமங்கள் ஏற்பட்ட பிறகு அந்த துறவிகளெல்லாம் சேர்ந்து ஏறக்குறைய 150 திருப்பாடல்களையும் விவிலியத்திலிருந்து வாசிப்பார்கள். ஒரு நாளைக்கு 150 திருப்பாடல்களை அவர்கள் வாசித்து முடிப்பார்கள். ஆனால் அப்படியாக அவர்கள் நடக்கிற பொழுது, இறை மக்களும் அவர்களோடு சேர்ந்து பங்கெடுக்கிற பொழுது, இறை மக்களுக்கு உதவி செய்வதற்காக 150 இந்த திருப்பாடல்களை வாசிக்க முடியாது என்பதனாலே 150 விண்ணொலிகள் இருக்க எங்கள் தந்தையே என்கிற கர்த்தர் கற்பித்த ஜபம், ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜபத்தை 150 முறை சொல்வார்கள். அது பிறகு அது வந்து சரியாக இருக்க வேண்டும், 150 முறை சொல்லிவிட்டோம் என்பதற்கு சரியாக கணக்கு இருக்க வேண்டும், ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கயிறிலே முடிச்சு போட்டு வைத்து கொண்டார்கள். 150 முடிச்சுகளை போட்டு வைத்து கொண்டார்கள். இப்படியாக அதனுடைய வளர்ச்சியான இருந்தது. 1208 தாய்மரியால் காட்சியிலே புனித டோமினிக் என்பவருக்கு தோன்றி ஜபமாலை கொடுக்கிறார். ஜபமாலை கொடுத்து ஜபிக்கும்படியாக அழைக்கிறார். அதுதான் தொடக்கமாக அது இருக்கிறது. ஆக அதற்கு பிறகு அது இன்னும் சிறிது காலங்கள் சென்ற பிறகு டொமினிக்கன் அருத்தந்தையர்கள், குறிப்பாக 15வது நூற்றாண்டிலே ஆலன் டி ரோச் என்பவர், அவர் ஒரு காட்சியை பெறுகிறார். ஆண்டவர் இயேசுவே அந்த காட்சியில் ஜபமாலை ஜபிப்பதனுடைய அவசியத்தை உணர்த்தி மீண்டுமாக எல்லோரும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தூண்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இந்த ஜபமாலை பக்தி முயற்சி அவர் பரப்ப ஆரம்பிக்கிறார். அதேபோன்று 1475 செப்டம்பர் மாதம் 8 தாய்மரியாளுடைய அந்த பிறந்தநாளிலே தாய்மரியால் தோன்றி அவருக்கு 15 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். 15 வாக்குறுதிகள், தாய்மரியால் ஜபமாலை ஜபிப்பதனால் வருகிற 15 வாக்குறுதிகளை அவள் கொடுத்திருக்கிறார். அதே போன்று அந்த நேரத்தில் தான் அருளிந்த மரியே என்கிற ஜபமானது இந்த ஜபமாலையோடு சேர்க்கப்படுகிறது. இப்படி அனைத்தையுமாக கோர்த்து இந்த 153 முறை ஜபமாலை மணிகளை தியானிப்ப சிந்திப்பது என்பது ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக வரலாறுகள் கடந்தபோது 1571 திருத்தந்தை 5வது பத்திநாதர் அவர்கள் ஐரோப்பா முழுவதுமாக இருக்கிற நாடுகளுக்கு ஒரு அறைகள் விடுக்கிறார். அது லெபான்சோ போர் என்கிற ஒரு போர், அதாவது அது கிறிஸ்துவுக்கு எதிரான போர். எனவே அந்த போரிலே வெற்றி பெறுவதற்காக எல்லோரும் ஜபமாலை ஜபிக்கும்படியாக அழைக்கிறார். எல்லோரும் ஜபமாலை ஜபிப்போம், நாம் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அறைகள் கொடுக்கிறார். அதே நிமித்தமாக ஐரோப்பா முழுவதுமாக இருக்கிற மக்கள் ஜபமாலை ஏந்தி அந்த போருக்காக ஜபிக்கிறார்கள். அதிலே வெற்றியும் பெறுகிறார்கள். அதனுடைய வெற்றியை கொண்டாடுகிற விதமாக தான் அக்டோபர் மாதம் 7வது தேதியானது அந்த வெற்றி கொண்டாடுகிற வெற்றி நாளாக கொண்டாடப்பட்டு அந்த ஜபமாலை ஜபித்து போரில் வெற்றி பெற்றதற்கான நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு நாளாக இந்த அக்டோபர் 7வது தேதி அமைந்தது. எனவேதான் இன்று கூட நாம் ஜபமாலை அன்னையினுடைய திருநாளை
அக்டோபர் 7ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி அன்று கொண்டாடிய திருநாள் என்பது அவர் லேடி ஆஃப் விக்டரி, வெற்றியின் தாய் என்று சொல்லி தான் கொண்டாடினார்கள். ஜபமாலையினால் வந்த வெற்றி தான், ஆனால் வெற்றியின் தாய் என்று சொல்லி தான் அவள் பெயர் சூட்டி கொண்டாடினார்கள். ஆனால் அதன் பிறகுதான் அந்த வெற்றியின் தாய் என்ற அந்த ஒரு விழாவை ஜபமாலை அன்னை விழா என்று சொல்லி மாற்றி அமைத்தார்கள். இப்படியாக இன்று வரை நாம் ஏறக்குறைய ஒரு 500 நூற்றாண்டுகளாக 500 வருடங்களாக நாம் இந்த ஜபமாலையை ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஜபமாலை பக்தியிலே திருச்சபையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிந்துரையும் தாய்மார்களுடைய பரிந்து பேசுதலும் நிறைவாய் இந்த ஜபமாலை நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் இது ஜபமாலை என்பது வெற்றியின் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. போரிலே கூட வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு பெரிய கூர்மையான ஒரு ஆயுதம் இந்த ஜபமாலை. இந்த ஜபமாலை சாத்தானே நரகத்திற்கு எதிரான ஒரு ஆயுதம். இந்த ஜபமாலை ஏந்தி தினந்தோறும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவர்கள் இந்த சாத்தானை வெல்ல முடியும், இந்த நரகத்தை வெல்ல முடியும், இந்த உலகத்தை வெல்ல முடியும், இந்த உலகின் காரியங்களை வெல்ல முடியும், நம்முடைய ஆன்மா பத்திரமாய் ஆண்டவரத்திலே கொண்டு சேர்க்க முடியும். ஆக இப்படியாக அதனுடைய பலன் இருக்கிறது. நாம் ஜபிக்க அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். பலனை பெற்றுக்கொள்ள நாம் நிச்சயமாக முனைந்து செயல்படுவோம். வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து தாய்மறையாளோடு சேர்ந்து இந்த ஒரு ஜபத்தை தாய்மறையாளுக்கு ஏறெடுப்போம். ஜபமாலை அன்னையை நோக்கி ஜபிப்போம். அவள் நம்மீது பரிவிறக்கம் கொண்டு நம்முடைய ஜபமாலை பக்தியை அதிகரித்து ஜபமாலையினால் வருகிற பலனை முழுமையாய் அடைய நமக்கும் நம் குடும்பத்திற்கு உதவி செய்வாராக. ஜபமாலை அன்னையை நோக்கி ஜபம். ஓ கன்னிமரியே, பல வகையான என் கடமைகளின் மத்தியில் நான் தினந்தோறும் ஜபமாலை ஜபித்து என் செயல்களை ஒருங்கிணைத்து பிள்ளைக்குரிய பக்தியில் தியானிக்க இனிய உற்சாகத்தோடு என் கடமைகளை நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக தியானிக்கும் மறை உண்மைகள் மெல்ல மெல்ல என் ஆன்மாவை வெளிச்சமாகவும் தூயதாகவும் பலன் உள்ளதாகவும் நறுமணம் வீசுவதாகவும் மாற்றி என்னுடைய புரிதல், என் மனது, எனது இதயம், என் அறிவு, எனது கற்பனை மற்றும் என் முழுவதுமே அது ஊடுருவதாக, என் அன்பின் வெளிப்பாடாக உலர்ந்த தாழ்ச்சியிலும் வியப்பிலும் என் வேலை நேரங்களில் கூட ஜெபிக்கும் பழக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவும். இவைகளை எல்லாம் திருஜபமாலை அரசியை உம்முடன் புனித டோம்னிக் வழியாகவும் உருக்கமுடன் மன்றாடுகின்றோம். ஆமீன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர